இலங்கையின் விசேட செய்தி அறிக்கை. இன்று 19 திகதி 5 மாதம் 2019 ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். முஸ்லிம் பாடசாலைகளில் பணியாற்றும் தமிழ் ஆசிரியர்கள் விரும்பினால் இடமாற்றம் பெறலாம். முஸ்லிம் பாடசாலைகளில் பணியாற்றும் தமிழ் ஆசிரியர்கள் விரும்பினால் இடமாற்றம் பெறலாம். தமிழ் பகுதிகளிலிருந்து இடமாற்றம் பெற்ற முஸ்லிம் ஆசிரியர்களின் வெற்றிடத்துக்கு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். தற்காலிக இடமாற்றத்தை பெற விரும்புபவர்கள் ஜூன் மாதம் 28 திகதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டுமென கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் மன்சூர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்திற்கொண்டு ஆளுநரின் உத்தரவின் பேரில் இந்த ஆசிரியர் இடமாற்றம் நடைபெற்று வருகின்றது. தமிழ் பாடசாலைகளில் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப ஆர்வமுள்ள தமிழ் ஆசிரியர்கள், குறிப்பாக முஸ்லிம் பாடசாலைகளில் பணியாற்றி வரும் தமிழ் ஆசிரியர்கள் விரும்பினால் அவர்கள் தற்காலிகமாக இடமாற்றத்தை ஜூன் மாதம் 28 திகதி வரை பெறலாம். அசாதாரண சூழ்நிலையை கருத்திற்கொண்டு தற்போது முஸ்லிம் பெண் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்றது. முஸ்லிம் ஆண் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படவில்லை. எனினும் இருப்பிடத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக தவிர்க்க முடியாமல் ஓரிரு ஆண் முஸ்லிம் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ரிசாட் பதூதினுக்கு எதிரான பிரேரணைக்கு தமிழரசுக் கட்சி தீர்மானம். அமைச்சர் ரிசாத் பதூதினுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்க மன்னார் மாவட்ட தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களால் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவசரகால சட்டத்துக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தை மேலும் நீடிப்பதற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாகவும் அமைச்சர் ரிசாத் பதூதினுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாகவும் மன்னார் மாவட்ட தமிழரசுக் கட்சி உயர்மட்ட குழுவில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலதாசன் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போது தற்போது நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டத்தினால் தமிழ் மக்கள் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றனர். பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மீது திட்டமிட்ட குற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதனால் நிச்சயமாக அவசரகால சட்டத்தை எதிர்க்க வேண்டுமென ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினர் தாயக மண்ணில் நிலை கொள்வதை விரும்பவில்லை. கொடிய அரச பயங்கரவாதத்தை மேற்கொண்ட படையினரை தாயக மண்ணில் நிறுத்துவதற்கு ஒருபோதும் விரும்பவில்லை என வடமாகாண முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கில் இராணுவத்தினரை நிறுத்துமாறு தான் கூறியதை தென்னிந்திய ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டதாகவும் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இராணுவத்தினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட தான் ஒருபோதும் கொடிய அரச பயங்கரவாதத்தை நிறுவிய படையினரை நிறுத்துமாற கூறவில்லை என்பதோடு அவர்கள் அவ்வாறு நிலை கொள்வதை தான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உலக கிண்ண வலைப்பந்தாட்ட அணியில் தர்சினி எழிலேந்தினி. உலக கிண்ண வலைப்பந்தாட்ட தொடரில் பங்கேற்றவுள்ள இலங்கை அணியின் வடமாகாணத்தைச் சேர்ந்த தர்சினி சிவலிங்கம் மற்றும் எழிலேந்தினி சேது காவலர் ஆகிய இருவரும் இடம் பிடித்துள்ளனர். 15வது உலக கிண்ண வலைப்பந்தாட்ட தொடர் இங்கிலாந்தின் லிவர்பூலில் எதிர்வரும் ஜூலை மாதம் 12 திகதி முதல் 21 திகதி வரை இடம்பெற இருக்கின்றது. இதில் ஏ குழுவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணி உலக வலைப்பந்தாட்ட தரவரிசையில் தொடர்ந்த முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ள ஆஸ்திரேலியா, வட அயர்லாந்து, ஜிம்பாவே ஆகிய அணிகளுடன் பல பரீட்சை நடத்த இருக்கின்றது. இம்முறை உலகக்கிண்ண வலைப்பந்தாட்ட தொடரில் பங்கேற்க உள்ள 12 பேர் கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்குட பள்ளிவாசலில் நல்லிணக்க விசா கொண்டாட்டம். வன்முறை சம்பவங்களினால் பாதிப்படைந்த கம்பகாம் மினுவாங்குடையில் உள்ள பள்ளிவாசல்களில் நல்லிணக்க விசா கொண்டாடப்பட்டிருக்கின்றது. சர்வமத தலைவர்களுடன் மக்களுடன் இணைந்து இன்று விசா கொண்டாடங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் அந்த பகுதியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் காரணமாக சிங்கள முஸ்லிம் மக்களிடையே முறுகல் நிலை ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இவ்வாறு வெசாக் வாரம் கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் பௌத்தர்களினால் நேற்று முதல் வெசாக் வாரம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு இலங்கை முழுவதும் என்றும் இல்லாதவாறு வெசாக் கூடுகளும் பௌத்த கொடிகளும் தொங்கவிடப்பட்டு அழகாக காட்சியளிக்கின்றது. எனினும் மக்கள் கூட்டம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஊர் காவல்துறை வைத்தியசாலைக்கு மாவையின் முயற்சியினால் ஆம்பியுலன்ஸ்.
இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்தின அவர்களிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க புதிய அதிநவீன பென்ஸ் ரக நோயாளர் காவு வண்டி ஒன்று மத்திய சுகாதார அமைச்சினால் ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அம்மன் ஆலய திருவிழாவின் போது சந்தேகத்தின் பேரில் நடமாடிய முஸ்லிம் இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துறை நீலாவணையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி சரத்சந்திர தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட துறை நீலாவணியில் 7:30 இடம்பெற்றிருக்கின்றது. துறை நீலாவணி கண்ணகையம்மன் ஆலயத்தில் தற்போது வருடாந்த திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதன்போது அடியவர்கள் துறை நீலாவணி தில்லியம்பல பிள்ளையார் ஆலயத்திலிருந்து தூக்கு காவடி எடுத்து பிரதான வீதியினூடாக 7:30 பலம் வந்தார்கள். இந்த நிகழ்வின் போது அடியவர்களோடு அடியவராக நடமாடிய கல்முடியைச் சேர்ந்த ரில்வான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரிசார்ட் பதூதின் வீட்டில் சிக்கிய முக்கிய தடயம் மறைத்தது இராணுவம் வெளிப்படுத்திய புலனாய்வுத்துறை. கடந்த வாரம் கூட்டு எதிர்க்கட்சியினால் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் கைத்தொழில் வணிக வர்த்தக அமைச்சருமான ரிசாத் பதூதின் மீது முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என மன்னார் மாவட்ட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணையின் காலப்பகுதி 1 மாதமாகும். அந்த காலப்பகுதி நிறைவடைந்த பின்னர் மீண்டும் நாடாளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது அதற்கான ஆதரவை வழங்கப் போவது இல்லை என மன்னார் மாவட்ட உயர்மட்ட குழு தீர்மானித்துள்ளது. அதுநேரம் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒருவழி விடுவிப்பதாக அமைச்சர் ரிசாத் பதுதீன் 3 தடவை இராணுவ தளபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர் மூலமாக மன்னார் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாவின் மற்றுமொரு தில்லாலங்கடி அம்பலம். ஏறாவூர் பிரதேச அங்காடி வியாபாரிகளின் பிரச்சினைகள் மற்றும் அவர்களது தொழில் உறுதிப்பாடு பாதுகாப்பு பிரதேசத்தின் சகவாழ்வு தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் அலிசார் மவுலானா அவர்களும் கிரான் பிரதேச இந்து ஆலயங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற தொடர் சந்திப்புகளின் ஒரு அங்கமாக விசேட சந்திப்பு ஒன்று இராஜாங்க அமைச்சர் ஏறாவூர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இதன்போது ஏறாவூர் நகர முதல்வர் வாசித் மற்றும் இராஜாங்க அமைச்சரின் பிரத்யோக மற்றும் இணைப்புச் செயலாளர்கள் கிரான் களுவங்கேணி ஆலயங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். குறித்த பிரதேசங்களில் வாராந்த பொதுச்சந்தை வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் ஆலய நிர்வாகிகளுக்கும் ஏறாவூர் பிரதேச அங்காடி வியாபாரிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மனித படுகொலை புரிந்த கோத்தபாய ராஜபக்சவை உலாவ விட்டது தவறு. அனுரகுமார திசநாயக்க. மனித படுகொலையை புரிந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவை சிறையில் அடைக்காமல் வெளியில் உலாவ விட்டது ஐக்கிய தேசிய கட்சி அரசு செய்த பாரிய தவறென மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி வென்றால் இந்த நாட்டில் மீண்டும் ரத்தாறு ஓடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்கி வென்றதும் பயங்கரவாதிகளை கூண்டோடு அழிப்பதே தனது முதல் இலக்கு என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த மாதம் நீக்கப்படுமா அவசரகால சட்டம்? ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் அமலில் உள்ள அவசரகால சட்டத்தை அடுத்த மாதம் நீடிப்பது தொடர்பாக அடுத்த வாரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதனால் இந்த வாரம் அவசரகால நிலையில் அமலில் இருக்கும் என இராணுவ பேச்சாளர் சுமிந்த அத்தப்பத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்த விடயம் பற்றி எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. அது நீடிக்கப்படும் என நாங்கள் நினைக்கின்றோம். பெரும்பாலான கட்சிகள் அவசரகால சட்டத்தை நீடிக்க வேண்டுமென இதற்கான ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, இருவர் காயம். யாழ்ப்பாணம் பண்ணை வீதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார், 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். மண்டதீவு சந்திக்கு அருகே இன்று மாலை 5 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. மூவர் சாட்டை கடற்கரைக்கு காரில் சென்று திரும்பும்போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரமுள்ள கட்டைகளுடன் மோதுண்டு கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார்.
சாரதி உட்பட இருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றச்சாட்டுக்கு இலக்கான இராணுவ அதிகாரி மீண்டும் சேவையில். மேயர் பிரகாத் புலவத்தே மீண்டும் இராணுவத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளமையினால் அவர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள தலையீடுகள் குறித்து குற்றவியல் புலனாய்வு திணைக்களம் கவலை வெளியிட்டுள்ளது. ரவி செனவிரத்தின பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சாந்த கொத்தகொட எழுதிய கடிதத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேயர் புலவத்தே என்ற இந்த அதிகாரி 2008 ஊடகவியலாளர் கீத் நோயார் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டமை மற்றும் 2009 ஜனவரியில் சிங்கள நாளிதழொன்றின் தலைமை ஆசிரியர் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. வன்முறைக்கு பின்னால் அரசியல் பூதங்கள். பன் செயல்களுக்கு உதவி சிங்கள வாக்குகளை கவர்தல், முஸ்லிம் விவகார அமைச்சர் மீது படைத்தளபதி சீற்றம், மக்களை பாதுகாக்க அரசாங்கம் தவறிவிட்டது. அப்பாவி முஸ்லிம்களை தொந்தரவுக்கு உட்படுத்தாதீர்கள். நாட்டில் தலைவர்களோ அரசாங்கமோ இல்லை. ஈஸ்டர் நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர்களில் 95% கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று நாட்டில் உயிர்த்த நாள் சம்பவம் பின்னுக்கு தள்ளப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் தலைப்பு செய்தியாக இந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒருத்தன் ஓடினால் பார்த்தோடு ஊரே ஓடினால் ஒத்தோடு என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாட்டில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இந்த நாட்டுக்கு ஒரு தலைவரும் இல்லை, அரசாங்கமும் இல்லை என்ற நிலை தோன்றியிருக்கின்றது. அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் நாட்டிலமை தொடர்பில் தனது கடுமையான விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதி மைத்திரி பிரதமர் ரணில் செயல்பாடுகளில் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பது தெளிவாகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் தவறிவிட்டது என்று சாடுகின்றார். அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் நாட்டில் நடக்கின்ற இந்த வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஒருமித்த குரல் கொடுத்து வருகின்றனர். முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டு துயர் விசாரிக்கின்ற சம்பிரதாய விசிட்டை இப்போது மேற்கொண்டு வருகின்றனர். சரத் பொன்சேகாவை சட்ட ஒழுங்கு அமைச்சராக கோரி 98 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனு. சரத் பொன்சேகாவை சட்ட ஒழுங்கு அமைச்சராக்கும்படி கோரி ஐக்கிய தேசிய கட்சியின் 98 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட மனு ஒன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சி சார்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுபான்மை மக்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து முஸ்லிம் சமூகம் அரசுக்கு பாதுகாப்பு தரப்புக்கும் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வந்த போதிலும் தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகம் இலக்கு வைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. அடக்குமுறையின் வடிவமாகவே இந்த சீர்பாடுகள் கருதப்படுகின்ற அதேவேளை அரச உயர்மட்டம் தொடர்ந்து மௌனித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தர்ம சக்கரம் அணிந்த ஆடையணிந்த முஸ்லிம் பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலை. பௌத்தர்களின் தர்ம சக்கரத்தின் உருவப்படம் போன்ற அடையாளம் பொறித்த ஆடையணிந்து வீதியில் சென்றதாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 47 முஸ்லிம் பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை இனங்களுக்கு இடையில் முருகலை தோற்றுவிக்கும் வகையில் இவ்வாறு நடந்து கொண்டார் என போலீசார் விசாரணை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பெண்ணை 27 வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்குடா முஸ்லிம் பிரதேசங்களில் பட்டாசு விற்பனை தவிர்க்க உத்தரவு. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு கல்குடா முஸ்லிம் பகுதிகளில் பட்டாசு கொளுத்துவதற்கு விற்பனை செய்வதற்கும் கல்குடா உலமா சபை தடை விதித்திருக்கின்றது. அத்தோடு வியாபாரிகள் தங்களுடைய வர்த்தக நிலையங்களில் பட்டாசுகளை கொள்வனவு செய்வதையும் விற்பனை செய்வதையும் நிறுத்திக் கொள்ளுமாறு உலமா சபை அனைத்து வர்த்தகர்களுக்கும் அறிவித்திருக்கின்றது. பட்டாசுகளை வெடிக்க வைத்து விண்வெளியங்களில் ஈடுபடாமல் நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி வழங்க முன்வருமாறு கல்குடா உலமா சபை பொதுமக்களிடம் வேண்டிக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் மக்களின் பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துங்கள், தேரர் அறிவுரை. இலங்கையில் பௌத்த குடும்பங்களோடு ஒப்பிடும்போது முஸ்லிம் குடும்பங்களில் பிறப்பு வீதம் அதிகமாக இருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பிரமண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பவித்ர வன்னியராட்சி ஊடக அறிவுரை வழங்கியிருக்கின்றார். ரஞ்சன் ராமநாயாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, தயாசிரி. புளியாப்பட்டி வன்முறை சம்பவத்தில் தான் தொடர்பு பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டு வரும் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவிக்கின்றார் தயாசிரி ஜி சேகர.
அண்மையில் வன்முறை சம்பவத்தின் போது ஹெட்டிபல போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை தியாசரை தலையிட்டு விடுவித்ததாக பரவலாக குற்றச்சாட்டு வருகின்றது. எனினும் தான் பிங்கிரிய விவகாரத்தை ஹெட்டிபுலவுக்கு கொண்டுவர வேண்டாம் என கருதியே கைதிகளை மீண்டும் பிங்கிரியவுக்கு அழைத்துச் சென்றதாக தயாசரி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் போலீசாரிடம் அனைத்து விவரங்களையும் தெரிவித்திருப்பதாகவும் இதனூடாக போலீசாருக்கு தெளிவு கிடைத்திருப்பதாகவும் தவறாக பேசி வரும் ரஞ்சனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக தயாசரி சூளுரைத்திருக்கின்றார். தீவிரவாத பிரச்சனைகள் மைத்திரியின் நாடகம் பவித்ரா சாடல். இலங்கையில் இடம்பெறும் தீவிரவாத பிரச்சினைகள் மைத்திரிபால சிறிசேனாவின் கூட்டு நாடகம் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா வன்னியராட்சி குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பொதுஜன பெரமுனவின் ஐக்கிய இராச்சிய கிளையில் லண்டனில் நடாத்திய கட்சி உறுப்பினர்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மட்டக்களப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சரியா பல்கலைக்கழகத்தை முழுமையாக அரசுடைமை ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் எதிர்த்தரப்பினர் முழுமையான ஆதரவு வழங்குவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கழனி ராஜமகா விகாரையில் இன்று வெசாக் தின வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அடிப்படைவாதிகளின் அச்சுறுத்தலினால் தேசிய வெசாக் பண்டிகையினை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அனைவரும் தைரியமாக செயற்பட வேண்டும். நிலைமைகளை வெற்றி கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என்று இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச. காத்தாங்குடி ஆறாம் குறிச்சியில் உள்ள வீடொன்றுக்குள் முகமூடி அணிந்த நிலையில் இன்று காலை புகுந்த நபர் ஒருவர் அந்த வீட்டிலிருந்த பெண்ணை தாக்கிவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ள சம்பவம் தொடர்பில் காத்தாங்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனவாதிகளால் கடந்த வாரம் தாக்குதலுக்கு ஆளான குருநாகல் மாவட்டத்தில் ஊர்களுக்கான நிவாரணப் பணி. பெசா கூடுகளை வீதியில் தீயிட்டு கொளுத்திய இளைஞர்கள். சாலிவேவ பிரதேசத்தில் இளைஞர் குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட 500 வெசா கூடுகள் அடங்கிய தொகுதியொன்று சாலிவேவ பிரதேசத்தில் காட்சிப்படுத்துவதற்கு அங்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் குறித்த வெசா கூடுகளை இளைஞர்கள் தீயிட்டு கொளுத்தியதுடன் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாலிவ பிரதேசத்தில் பௌத்த மற்றும் கத்தோலிக்க இளைஞர்கள் இணைந்து வெசா கூடுகள் தொகுதியொன்றை தயார் செய்திருந்த நிலையில் அவற்றில் ஒருபுறம் பௌத்தர்களின் சின்னமும் மறுபுறம் கத்தோலிக்கர்களின் சிலுவை சின்னமும் பொறிக்கப்பட்டமையினால் அங்கு முருகன் நிலை தோன்றியது. இதன் பின்னர் போலீசாரினால் குறித்த வெசா கூடுகளை காட்சிப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் முரண்பட்டு கொண்ட இளைஞர்கள் தாம் தயாரித்த வெசா கூடுகளை வீதியில் தீயிட்டு கொளுத்தியிருக்கின்றனர். தீவிரவாதி சகரனுக்கு உதவி செய்த ஹேமகுமாரா என்பவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏப்ரல் 21 கிறித்தவ தீவாலயம் மற்றும் ஹோட்டல்களை குறிவைத்து தற்கொலை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டு 257 மனித உயிர்களை கொன்ற தீவிரவாதி சகரனுக்கு கிடைத்த வெளிநாட்டு கருப்பு பணத்தினை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு பெரும் உதவியாக இருந்த தொழிலதிபர் ஹேமகுமாரா என்பவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பௌத்தராக இருந்த போதிலும் தீவிரவாத சகரனின் கும்பலுக்கு உறுதுணையாக இருந்த புலனாய்வு பிரிவினரால் ஊர்ஜிதம் செய்தப்பட்ட பின் மே 13 கைது செய்யப்பட்டுள்ளதோடு தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. உங்கள் ஆடைகளில் இதுபோன்ற தர்ம சக்கர வடிவிலான சின்னங்கள் இருக்கின்றதா? குறிப்பாக பௌத்த மதம் சார்ந்த சின்னங்கள் ஏதும் இருக்கின்றதா? வடிவாக பாருங்கள். பின்னர் போலீஸ்கோ அல்லது நீதிமன்றங்கள் ஏறி இறங்க வேண்டி வரும். படத்தில் காணப்படும் பெண் மகியங்கனை பகுதியைச் சேர்ந்தவர். தர்ம சக்கரத்தை அவமானப்படுத்தியதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு சமாதானப்படையை அனுப்புங்கள் 10 அமைப்புகள் கோரிக்கை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உட்பட சர்வதேச அரசு சார்பற்ற அமைப்புகள் 10 இணைந்து இலங்கை உட்பட ஐக்கிய நாடுகளின் சமாதானப்படியை அனுப்புமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேண்டுகோளை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடின் விசேட பிரதிநிதிகள் இருவரான இலங்கை அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு நாட்டில் வாழும் மக்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பை வழங்க முடியாமல் போகுமாயின் ஐக்கிய நாடுகள் சமாதானப்படியே அந்த நாட்டுக்கு அனுப்ப ஐக்கிய நாடுகளுக்கு முடியும். கடந்த வன்னி யுத்தத்தின் போது கொழும்பு இனக்குழு கல்வி நிறுவனத்தின் பிரதானியான ராதா மானி
இந்த நாட்டுக்கு சமாதானப்படியை அனுப்புமாறு ஐக்கிய நாடுகள் கோரிக்கை விடுத்ததாக அவர் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருந்ததாக இன்றைய சகோதர செய்தி ஊடகம் அறிவித்திருக்கின்றது. இது சிங்கள பௌத்த நாடு. இங்கே சகல மதத்துக்கும் சம உரிமை உண்டு. கல்வி அமைச்சர். இது சிங்கள பௌத்த நாடு எனவும் அதேவேளை இங்குள்ள சகல சமயங்களும் சமமான உரிமைகளும் உள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். பௌத்த மதத்தின் அடிப்படைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து கொண்டு பிற மதத்தவர்களுக்கு உரிய இடத்தை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சீர்குலைக்க இடமளிக்க கூடாது என்றும் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இராணுவத்தினரின் சேவை மக்களால் உணரப்படுகின்றது. எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச. நாட்டில் இராணுவத்தினரின் சேவை பொருட்படுத்தப்படாமல் இருந்ததன் விளைவை அண்மையில் கண்டுகொள்ள முடிந்தது என்று எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று இராணுவ வீரர்களின் பெருமதி நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை விளங்க ஆரம்பித்துள்ளது. இராணுவத்தினர் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை சிலர் மறுத்துள்ளனர். இதனால்தான் இராணுவ வீரர்களை சிறையில் அடைத்துள்ளனர். இது கவலைக்குரிய விடயமாகும். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் எஸ்எம்எஸ் தொலைபேசியில் வைத்திருந்த நபர் கைது. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வெள்ளவத்தையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் எல்லை நகர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அவர் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பெர்னாண்டோ மாவத்தை கொழும்பு 6 என்ற முகவரியைச் சேர்ந்த 36 வயதான நபர் ஆவார். சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய குறுந்தகவல் ஒன்று உள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் புகையிரதம் மோதி ஒருவர் பலி. யாழ்ப்பாணம் கோண்டாவில் புகையிரத நிலையத்துக்கு அருகில் ஒருவர் புகையிரத்துடன் மோதுண்டு உயிரிழந்திருக்கின்றார். இன்றிரவு 7 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உயிர் இழந்தவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இது தற்கொலையா விபத்தா என்பதை போலீசார் விசாரணைகளை செய்து வருகின்றனர். தூக்கில் தொங்கி நபரொருவர் பலி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட மாங்குளம் பகுதியில் 2 ஒழுங்கையில் புதிய கொலனி பகுதியில் நபரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான 39 வயதுடைய மங்கநாதன் மகேஸ்வரன் என்ற நபரே சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கின்றாரா அல்லது தானாக தூக்கில் தொங்கி இருக்கின்றார் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய உடலில் ரத்தம் வெளியேறியிருப்பதை அவதானிக்கக்கூடிய நிலையில் இது கொலையா தற்கொலையா என்ற சந்தேகம் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக மாங்குள போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வவுனியாவில் பெண்களுக்கு ஏற்படும் அசிங்கங்கள் எச்சரிக்கையுடன் வெளிவந்த அறிக்கை. வவுனியா நகரில் கடந்த சில காலமாக வர்த்தக நிலையங்களில் பெண்களுக்கு எதிராக கலாச்சார சீர்கேடுகள் செயற்பாடுகள் தொடர்ந்து வருவதாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பல விமர்சனங்கள் எழுந்து நிற்கின்றன. இதற்கு வவுனியா வர்த்தக சங்கத்தினால் கடும் கண்டனம் தெரிவித்தும் எச்சரிக்கையும் விடுத்து ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய தினம் கொழும்பு திகிவலையில் வசிக்கும் கிரேம்குமார் நிரோசனா தம்பதிகளின் அன்பு புதல்வி அபிநயா தனது பிறந்த தினத்தை இன்று சாவகச்சேரி இல்லத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடியிருக்கின்றார். இவர் உடலுள்ள நலத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க அன்பு அப்பா அம்மா அக்கா அஸ்மிதா தம்பி தங்கை மற்றும் தாத்தா அம்மம்மா அப்பப்பா வாலன் தாத்தா குடும்பத்தினர் வைகுந்தன் தாத்தா குடும்பத்தினர் மற்றும் விஜயன் தாத்தா குடும்பத்தினர் சுரேன் சித்தா குடும்பத்தினர் ஜனோஜன் மாமா குடும்பத்தினர் ரங்கா அம்மம்மா நண்பர்கள் மாமாமார் அத்தைமார் பெரியம்மாமார் பெரியப்பாமார் மற்றும் செல்வி அருவியை வாழ்த்து நிற்கின்றனர். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்கள்